Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மட்டன் குஃப்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இத செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் குஃப்தாவோட பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு மிக்சி ஜாரில் அஞ்சு தக்காளியை பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். 2.5 இன்ச் இஞ்சியை பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் க்ரீம் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் நான் ஏற்கனவே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்த 500 கிராம் கைமாவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 முட்டையை இதில் நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பிரெட் ஸ்லைஸை தண்ணியில் நனைய வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு பிரெட்டை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடித்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி மற்ற பேஸ்ட்டையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போது இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த குஃப்தா பால்ஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன். Thank you.
குஃப்தாஸ் பால் சேர்த்த பிறகு நான் சிம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நான் வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் எல்லாமே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க நல்ல சுவையான மனமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய மட்டன் குஃப்தாஸ் ரெடி. ஸோ இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.